ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து கீழே நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. அதாவது பேர்ட்ஸ் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு சில கேள்விகளுக்கு பதில் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விகாஸ் சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ப்ரோ கன்னியூர் பேர்ட்ஸ் வந்து என்னென்ன ஃபுட்டுலாம் சாப்பிடும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியூர் பேர்ட்ஸ் வந்து நிறைய தானியங்கள் சாப்பிடும், அப்புறம் பழங்கள் சாப்பிடும், காய்கறிகள் சாப்பிடும். அது என்னென்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காய்கறிகள் எடுத்துக்கலாம். காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட், கேரட், பீன்ஸ், அந்த சோயாபீன்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிடும். அதுவும் நம்ம பொரியலுக்கு, வீட்டுக்கு பொரியலுக்கு கட் பண்ணுறோம் இல்லையா காய்கறி, அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டோம் பொடி பொடியாக அப்படின்னா பறவைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இதை வந்து சும்மா ஹாபிக்காக வளர்த்துட்டு இருக்கேன் பறவைகளை. ஸோ அந்தளவுக்கு டைம் இல்லை பொரியலுக்கு கட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து பாதி பாதியாக கூட வெட்டி போடலாம். அப்படி வெட்டி போட்டாலும் பறவைகள் வந்து தேவையானப்போ நல்லாவே சாப்பிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்கள். பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியூருக்கு வந்து பழங்கள் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே ப்ரீட் ஆகும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கொய்யாப்பழம், மாதுளை, அது மூணும் நீங்கள் வந்து பழங்களில் அது மூணு வந்து விரும்பி சாப்பிடும் கன்னியூர் பேர்ட்ஸ் வந்து. இதை வந்து நீங்கள் அடிக்கடி வீக்லி 2 times 3 times இல்லை வீக்லி, அதாவது தினமும் கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷம்தான். பறவைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். கன்னியூர் பேர்ட்ஸ் நல்லா பழங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாவே ப்ரீடிங் ஆகும், நல்லா முட்டை வைக்கும். ஸோ பழங்களில் வந்து கொய்யாப்பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை, ஆப்பிள் இதெல்லாமே நல்லா சாப்பிடும். அப்புறம் பப்பாளி பழம் கூட கொடுக்கலாம், பப்பாளி பழம் வந்து கொடுத்தோம். அடுத்தது தானியங்கள். தானியங்களில் பார்த்தீங்கன்னா திணை, கம்பு, சோளம், கேழ்வரகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேயல். பேயல்னா எல், நார்மலாக எள் இருக்கு இல்லையா, எள்ளோட கொஞ்சம் நீட்டாக இருந்தது அப்படின்னா அது பேயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேயல் வந்து பறவைகள் நல்லாவே விரும்பி சாப்பிடும். அப்புறம் சாமை, இதெல்லாமே பறவைகள் வந்து விரும்பி சாப்பிட்ற தானிய வகைகள். இதெல்லாம் வந்து நார்மலாக, அதாவது ஊற வைக்காமல் அப்படியே போடுறது, ஊற வச்சு போடுறதுன்னு சில தானியங்கள்லாம் இருக்குது. அதாவது கோதுமை இருக்குது, கோதுமையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணியில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஊற வச்சா மட்டும்தான் நல்லா சாஃப்ட் ஆகும். அப்படி சாஃப்ட் ஆனால் மட்டும்தான் பறவைகளுக்கு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை. கொண்டக்கடலையும் நல்லா, கொண்டக்கடலையே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, ஒயிட் கொண்டக்கடலை இருக்குது, பிளாக் இருக்குது. நீங்கள் ரெண்டு கொண்டக்கடலையுமே மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கலாம் தண்ணியில். தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ நைட்டு ஊற வச்சுட்டு காலையிலேருந்து போட்டுறக்கூடாது, அப்படியே போட்டாலுமே ஓரளவுக்கு ஊறி இருக்கும். ஸோ பறவைகளுக்கு அப்படியே கொடுக்குறதுனால நல்லா சாப்பிடும். இருந்தாலும் நீங்கள் அதை வந்து முளை கட்டணும், ஒரு ஒயிட், அதாவது ஏதாவது ஒரு துணியில் வந்து போட்டு அதாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு நல்லா கட்டி டைட்டாக கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்க்கும் போது முளைப்பு விட்டுருக்கும். ஸோ முளை கட்டிய கொண்டக்கடலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் இருக்குது, பச்சை பயிரும் அதே மாதிரி நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாள் நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் துணியில் கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் முளைப்பு விட்டுருக்கும். ஸோ முளை கட்டிய பச்சை பயிர், அப்புறம் அவரை விதையும் அதே மாதிரி தான். அவரை விதையும் நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு முளைப்பு வர்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு துணியில் கட்டி வச்சிடணும். அப்புறம் பச்சை பட்டாணி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் பறவைகளுக்கு கொடுக்கணும். பறவைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். முளைப்பு கட்டி கொடுத்தோம் அப்படின்னா இன்னமும் பறவைகளுக்கு வந்து நல்லா இன்னும் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கிறதுனால நல்லாவே ப்ரீட் ஆகும். அப்புறம் மக்காச்சோளம். மக்காச்சோளம் வந்து ரெகுலராக, அதாவது ரெடிமேடாக வந்து பார்த்தீங்கன்னா தானிய கடைகளில் வந்து கிடைக்கும். அந்த மக்காச்சோளம் வந்து எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பறவைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மக்காச்சோளம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப, அதாவது ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வச்சா மட்டும்தான் நல்லா சாஃப்ட் ஆகும். அதுவரை நல்லா சாஃப்ட் ஆகாது, இன்னும் நல்லா சரியாக ஊறவே ஊறாது. அதுக்காக நீங்கள் வந்து மக்காசோளம் வந்து அதை தவிர்த்திடலாம். அதாவது தானியங்கள் நீங்கள் ஊற வச்சு கொடுக்குற மாதிரி மக்காசோளம் வந்து ஊற வச்சு கொடுக்கறது கொஞ்சம் தவிர்த்திடலாம். ரொம்ப தேவையில்ல, எப்பயாச்சும் ஒரு முறை ஊற வச்சு கொடுங்க. மற்றபடி மக்காசோளம் வந்து செப்பரேட்டாக பால் கதிர், இளங்கதிர் அப்படின்னு சொல்லுவோம். மக்காசோளம் வந்து இந்த ஹோல்சேலில் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன கதிரெலாம் இருக்கும் இல்லையா, இளங்கதிர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கதிர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பறவைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன கதிராக இருக்கும், நம்ம கையில் வச்சு நோண்டி பார்த்தாலே தெரியும் நல்லா பால் கதிர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. அது வந்து எலசாக இருக்கும். அந்த கதிரை வந்து பறவைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் முட்டை வைக்க போகிற குட்டிகள், முட்டை வைக்க போகிற பறவைகளுக்கு, தாய் பறவைகளுக்கு கொடுத்தாலும் நல்லது. குட்டி பண்ணிடுச்சு அந்த பறவை அப்படின்னா அந்த குட்டிக்கு தீனி ஊட்டுறதுக்காக அந்த இறைய தேடும் இல்லையா. அப்போ நீங்கள் அந்த பால் கதிர், இளங்கதிரை வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லா அந்த மக்காசோளத்தை சாப்பிட்டு அந்த குட்டிகள் வந்து நல்லா க்ரோத் ஆகும், நல்லாவே க்ரோத் ஆகும், பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ விகாஸ் சுப்பிரமணியன் பிரதர், உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இதெல்லாம் தான் கன்னியூர் பேர்ட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்ற உணவு வகைகள். இதே மாதிரி வேற ஒரு நண்பர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, ப்ரோ உங்களோட பேர்ட்ஸ்லாம் முட்டை வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன விட்டமின்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் புதுசாக எந்த ஒரு விட்டமினும் யூஸ் பண்ண கிடையாது. ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த விட்டமின் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதே போல் நீங்களும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருப்பேன். அதுதான் வைம்ரால் டானிக் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதிலே நிறைய விட்டமின் கிடைக்குது. ஸோ அந்த விட்டமின் டானிக்கு தான் நான் பறவைகளுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 weeks once, அது 15 நாளைக்கு ஒரு முறை பறவைகளுக்கு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். என்ன அளவு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 1 liter வாட்டருக்கு 3 ml
மூணு எம்எல் விட்டமின் டானிக், அதாவது வைமரல் டானிக் வந்து 3 ml 1 liter தண்ணிக்கு நான் மிக்ஸ் பண்ணி பறவைகளுக்கு கொடுக்குறேன். இது மட்டும் தான் நான் விட்டமினா பறவைகளுக்கு கொடுக்கறது, வேற எந்த ஒரு எக்ஸ்டர்னலா நான் கொடுக்கறது கிடையாது. ஸோ இதே போல உங்களுக்கும் பறவைகளை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அதற்கான ஒரு வீடியோ மேக்கிங் பண்ணி போட முடிஞ்சாலும் கண்டிப்பாக நான் மேக்கிங் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம்.